வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். நம்ம டெய்லி இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி தூள் அந்த மாதிரி செய்யாமல் இன்னைக்கு புதுசாக நம்ம கத்திரிக்காய் கடைகள் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் ஏற்கனவே ரொம்ப சாஃப்டான இட்லி எப்படி செய்யலான்ற வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் கடைகள் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில், அதில் ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன், அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதுலேயே ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு 15 சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதில் ஜாஸ்தி பருப்பில் ஒரே ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் பாசி பருப்பு எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் பச்சை மிளகாய் காரம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் சேர்த்துட்டு நம்ம அந்த கத்திரிக்காய் காயங்க முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். இப்போ ஒரு நல்லா கத்திரிக்காய் குழையிற அளவுக்கு ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நான் குக்கர் மூடி வச்சுட்டேன், ஒரு 3 விசில் வரட்டும். பாருங்க, நான் 3 விசில் விட்டு எடுத்துட்டேன், நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு கீரைக்கடையிற சட்டிக்கு மாற்றிக்கிறேன். இதுதான் கீரைக்கடையிற சட்டி, இதை கொத்து சட்டின்னு கூட சொல்லுவாங்க. கீரைக்கடையிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதில் மாற்றிருக்கேன். இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் தக்காளி எதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா மைய நம்ம அந்த மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டு எதுவுமே கண்ணுக்கு தெரியல பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது பாருங்கள், இவ்வளோ கட்டியாக இருக்குது, இவ்வளோ கட்டியாக தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இதில் ஜாஸ்தி தண்ணி சேர்க்கல, ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நாம் இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதுலேயே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். நம்ம சீரகம் சேர்த்து தாளிக்கும் போது இந்த கத்திரிக்காய் கடையில் நல்லா வாசனையாக இருக்கும், செரிக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் காரம் வராது, நம்ம வாசனைக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தாளித்த அந்த இதை கத்திரிக்காய் கடையெல்லாம் சேர்த்துக்கலாம். தாளிப்பை நம்ம இப்போ ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். நம்ம ஏற்கனவே எல்லாம் நல்லா வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தான் தாளிப்போட வாசனை இறங்கிறதுக்காக மட்டும் ஒரு கொதி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு கொதி வந்துடுச்சு. நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நமக்கு ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் கடைகள் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.